உலக புத்தக தினத்தை கொண்டாட வேண்டும் என்று ஐநா மன்றம் முடிவெடுத்து எல்லா நாடுகளிலும் உலக புத்தக தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. 25வது ஆண்டாக இவ்வாண்டு நாம் அந்த தினத்தை கொண்டாடுகிறோம். பாரதி புத்தகாலயத்தின் சார்பாக உலக புத்தக தினத்தை ஒரு வாசிப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. வாசிப்பு என்பது மனிதர்களுக்கு சுவாசத்தை போன்றது. சுவாசிக்காமல் மனிதன் வாழ முடியாது என்பதை போல் வாசிக்காம மனிதர்கள் சிறப்பாக சிறந்து வாழ முடியாது. குறிப்பாக கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகனான என்ற அவரது நூலும், மார்சியல் எனினிய தத்துவத்தை உள்ளடக்கிய பல நூல்களையும் அந்த காலத்தில் படித்தது என்பது அதன் மூலம் உலகத்தை, சமுதாயத்தை, பொருளாதாரத்தை, அரசியலை புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டு சில பல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இணைவதற்கு அத்தகைய நூல்கள் தான் அடிப்படையாக தூண்டுகோலாக இருந்தது. படித்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பட்டியலிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலக புத்தக தினத்தை ஒட்டி வாசகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி என்பது, சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை போல் படிக்காமல் வாசிக்காமல் நம்முடைய வாழ்க்கை என்பது நல்லா அமையாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துறைகளில் எல்லாத்திலையும் மிகப்பெரிய வேகமான பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியலில், பொருளாதாரத்தில், அறிவியலில், வரலாற்றில், கலை இலக்கியத்தில், இப்படி ஒரு சுற்றுச்சூழலில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு அல்லது புரிந்து கொண்டு நாம் மட்டுமல்ல நம்ம தேசத்துக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் வந்து வாசிப்பது படிப்பது என்பது ரொம்ப அவசியம். உலக வரலாற்றில் ஏற்பட்ட பல மாற்றங்கள், வரலாற்றில் ஏற்பட்ட பல திருப்பு முனைகளுக்கு அடிப்படையாக பல நூல்கள் இருந்திருக்கிறது. ரஷ்ய புரட்சியாக இருந்தாலும், இந்திய சுதந்திர போராட்டமாக இருந்தாலும், அமெரிக்க விடுதலையாக இருந்தாலும், அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய விடுதலையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் என்பது வெற்றிகரமாக நடந்ததற்கும், இப்படி பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு, அரசியல் மாற்றங்களுக்கு, வரலாற்று மாற்றங்களுக்கு நூல்கள் தான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் உலக புத்தக தினத்தை ஒட்டி எல்லாரும் வாசிக்கணும், நம்ம அப்டேட் பண்ணி புதுப்பித்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது வாசிப்பின் அடிப்படையில் புத்தக தினத்தை ஒரு வாசிப்பு நாளாக கடைப்பிடிப்பது, அன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய நாளாக அந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த உலக புத்தக தினத்தை ஒட்டி அனைவருக்கும், அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.